பண்றேன். 2014 மகனின் வயது போல் அப்பாவின் வயது 2 மடங்கு. 2002 அப்பாவின் வயது மகனின் வயதை போல் 3 மடங்கு. எனவே 2014 அப்பாவின் வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டான். இப்போ 2014 எழுதுவோம், அப்பாவின் வயது மகனின் வயதை போல் 2 மடங்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப 2014 அப்பா நான் மகன் எடுக்கிறேன். இப்போ மகனின் வயதை போல் அப்பாவுக்கு 2 மடங்குறதால மகனுக்கு 1 வயதும் அப்பாவுக்கு 2 வயதும் எடுக்கு. ஓகேங்களா? ஏன்னா 2 மடங்கு இவர் 1 வருஷம் இது 2. அடுத்து என்ன சொல்றாங்க, 2002 என்ன சொல்றாங்கன்னா அப்பாவின் வயது மகனின் வயதை போல் 3 மடங்குறாங்க. அப்போ மகனுக்கு 1 வயதுனா அப்பாவுக்கு 3 ஆகும். இப்ப என்ன பண்ணணும்னா மேலத்துறைகள் கீழே போட்டுருங்க, அதாவது 2 ல் 1 போச்சுன்னா எவ்வளவு 1, அதை நீங்க கீழே பிரிக்கிறீங்க. ஓகேங்களா? கீழே இருக்கிறத கழிச்சு மேல போட்டுருங்க. 3 ல் 1 போச்சுன்னா 2, அதை மேல பிரிக்கிறீங்க. இப்போ பிரிக்கிறீங்க, அதாவது நான் 2 வச்சு இதுலயும் பிரிக்கணும், இதுலயும் பிரிக்கணும். இரண்டா 4 1 2. ஓகேங்களா? சோ அதே மாதிரி இதை வச்சு இதுலயும் பிரிக்கிறோம், 1 3 1 1. சரி, நீங்க கழிச்சு பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் 1 1 வருது. நம்மளுக்கு டிஃபரன்ஸ் என்ன வருதுன்னா, அதாவது 2002 ல் இருந்து 2014 பார்த்தா 12 வருமே டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா நம்மளுக்கு டிஃபரன்ஸ் என்ன கிடைக்குதுன்னா 1 தான் கிடைக்குது. அப்போ 1 ஏதாவது இருக்குன்னா 12 வருன்னு பாருங்க. 1 நம்ம 12 இருக்குன்னா 12. ஓகேங்களா? அப்போ 1 நானு 12 பெறுவேன். அப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம 12 பெறிக்கணும். சோ இதை 12 பெறிக்கணும், இதை 12 பெறிக்கணும். இந்த 12 வச்சு இதையும் பெறிக்கணும், இதையும் பெறிக்கணும். 4 12 48, 2 12 24. இதுல பாருங்க, 3 12 36, 1 12 12. ஒரே ட்ரிக்ல 4 எழுதலாம். அதாவது 2014 ஃபர்ஸ்ட் அப்பா, அப்பாவின் வயது 42, மகனின் வயது 24. இதே 2002 பார்த்தா அப்பாவின் வயது 36, மகன்